பாருங்க, டீச்சர் வந்தோடனே நம்ம எல்லாம் சைலண்டா இருப்போம், யாரும் பேச வேண்டாம். ஆமா, எதுக்குல கொஞ்ச நேரம் தான், அப்புறம் பேசிடுவோம். நான் காரணமா தான் சொல்றேன். கரெக்ட், அவங்க என்னத்தான் சொல்றாங்கன்னு பாப்போமே. டீச்சர் வராங்க. என்ன இன்னைக்கு இந்த ரூம் இவ்வளவு அமைதியா இருக்கு? கீதா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, யாரும் ஏதோ தவறு செஞ்சிருக்கீங்க, அதனாலதான். இல்ல, தவறு நாங்க செய்யல, எங்க டீச்சர் தான். கீதா வர வர டீச்சர், நீங்க எங்களை மறந்தே போயிட்டீங்க. இப்பெல்லாம் நீங்க எங்களுக்கு பாடம் சொல்லி தரவே மாட்டேங்கிறீங்க. லதா. ஆமா, சித்தப்பாவுதா பாடம் சொல்லி தர்றீங்க. ஏன் டீச்சர்? காதல் ஆசை அப்படி இப்படின்னு பேசுறது ரொம்ப தப்பு இல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலை பத்தியே நினைக்கணும். இல்ல கீதா, டீச்சர் மத்தவங்களுக்கு சொல்றதே ரொம்ப சுலபம், ஆனா போதும் கீதா, இனிமே உங்க யாரையும் பிரிஞ்சு நான் எங்கேயும் போக மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. சாரி டீச்சர், நான் கூட வேணாம் சொன்னேன் டீச்சர். இந்த லதா தான் கொஞ்ச நேரம் வேட்டுக்கு பேசாம இருக்க சொன்னா டீச்சர். இல்லடா கண்ணா, நீங்க சொன்னதுல தவறே இல்ல, நான் தான் என் கடமையில இருந்து தவறிட்டேன். இனிமே நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். குழந்தைகள் இல்ல? ஏன் இல்ல? இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பிக்சருக்கு போலாம் நினைச்சேன். போலாமா? என்ன மன்னிச்சிருங்க, குழந்தைங்களை புரிஞ்சு இனிமே நான் எங்கேயும் வரப்போறது இல்ல. ஏன் மலத்தி? அது மட்டும் இல்ல, நம்ம உறவு வெறும் விளையாட்டா இருந்தா போதுமா? நோ நோ, யுவர் மிஸ்டேக். நீ என்ன தவறா புரிஞ்சுட்டு இருக்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம கல்யாணம், அதுவும் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாம எளிய முறையில சிம்பிளா நடத்த போறேன். அப்படின்னா இந்த நல்ல சமாச்சாரத்தை எனக்கு வாழ் கொடுத்த டாக்டருக்கும் ஹெட்மிஸ்டருக்கும் நான் தெரிவிக்க வேண்டாமா? டெஃபினெட்லி, அவங்களுக்கு தெரியப்படுத்தாமலா? நானே என் கைப்பட அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு வரவழைக்க போறேன். ஓகே. இந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அவசியம் காரணத்தை சொல்லித்தாங்கம்மா. ஹலோ. போட. என்னங்க இது விபரீதம்? அவர் ஏன் இப்படி ரத்தக்காயங்களோட இந்த வீட்டுக்குள்ள வரலாம்? எனக்கு எதுவுமே புரியலையே. எனக்கும் வர வர என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. முத முதல்ல அவர் வருகையை பத்தி விசித்திரமா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்ப பயங்கரமாகவும் அதிர்ச்சி ஏற்படும்படியாவும் சம்பவங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கேன். என்ன காரணம் சொல்ல மாட்டீங்களா? பாலத்தி, ஒரு வழியில இவன் எனக்காக பாடுபடுறவன் கூட சொல்லலாம். எப்படி தெரியுமா? நான் துன்பத்தை மறக்க முயற்சி செய்யும் போது இவன் அதை என் கவனத்துக்கு கொண்டு வருவான். கடவுளால எனக்கு விதிக்கப்பட்ட நரகத்தின் மறுவுருவம் தான் இந்த பாலம். பாஸ்கர், பாலதி, நாளைக்கே என்னுடைய சுகதுக்கங்களில பங்கு பெற போற நீ என் அந்தரங்கத்தையும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். ஆனா தயவுசெய்து இப்ப எதுவும் கேட்காது. நீ இந்த வீட்டு பொறுப்புகளை ஏத்துக்கிற நேரத்துல நானே உங்ககிட்ட சொல்றேன். உண்மையா உங்க மேல இருக்கிற அனுதாபத்தினாலதான் கேட்டேன். எனக்கு என்னவோ இவரால உங்களுக்கு ஏதாவது. கவலைப்படாத மாலதி, என் வாழ்க்கை இவ்வளவுதான் ஏதோ சலிப்போட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் என் மன போராட்டம் எல்லாம் மறைஞ்சு என் வாழ்க்கையில ஒரு சுவையான கட்டம் உதயமாயிடுச்சுன்னு பூரி படைஞ்சேன். பாலு இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என் மன நிம்மதியை குலைக்க பாக்குறான். பாலுவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அக்கிரமக்காரனுக்கு சம்பந்தம் வேற வேணுமா? மாலதி, இனிமே நான் யாருக்கும் பயப்பட போறதில்லை. நான் செய்த முடிவை மாத்த போறதும் இல்லை. என் மன நிம்மதிக்காக நான் செய்திருக்கிற இந்த முடிவு ஒரு சிலருக்கு அப்பாற்பட்ட செயலாப்படலாம், மனித வாழ்க்கையின் நியதி கட்டுப்பாட்டை பாதிக்கலாம். இருந்தாலும் மாலதி, என் குடும்ப நலனுக்காக நான் துணிஞ்சு செய்யற இந்த செயலை சமூகம் தவற நினைக்குமா? மாலதி, நீங்க செய்யற செயல்
தனிப்பட்ட யாருடைய நலனையோ வாழ்க்கையோ பாதிக்காதுன்னு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும். நீங்க சமூகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ மாலதி, தேங்க்யூ. இப்படி எனக்கு துணையா நீ காலமெல்லாம் என் கூடவே இருந்தா அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு போதும் மாலதி. நான் மறைஞ்சி நாளைக்கு உங்க ரெண்டு பேரையும் மணமக்களா பார்க்க போறேங்கிறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சுமார் எவ்வளவுமா இருக்கும்? கல்யாண படம் வாங்க போனவங்க ஏண்டா இவ்வளவு நேரம்? அது வந்து நானா நேரம் பண்ணா? நீ 700 ரூபாய்க்கு படம் வாங்கிட்டு சொன்ன, எந்த படமையை கேட்டாலும் ஒண்ணு 690 ரூபான்றான் இல்லன்னா 710 ரூபான்றான். அப்பா 710 ரொம்ப ஜாஸ்தி, 700க்கு வேணும்னு சொன்னா முந்தாளைய கத்திரிச்சுக்கு வேண்டாம். என்ன என்ன பண்ண சொல்றேன்? ஆமா சார், நீங்க சொன்னபடியே வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 700 ரூபா போட நீ பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கமா. அம்மா அநேகமா கூடிய சீக்கிரத்துல இன்னொரு கல்யாண படம் வாங்க வேண்டியதா இருக்கும். கீதா நீயே சொல்லு. கீதா அந்த புடவைய தட்டுல வையுமா, உன் கையாலேயே எடுத்து மாலத்து கிட்ட கொடு. எனக்கு மன சரியில்லை, இப்ப இந்த கல்யாணத்தை தள்ளி போடு, பிறகு பாத்துக்கோ. பாஸ்கர் எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு, என்ன பாரு? ஆமா பாஸ்கர், வீட்டுக்கு பெரியவங்கிற முறையில நான் சொல்றேன், சுபகாரியத்தை எப்பவுமே நிறுத்தக்கூடாது. வாமா மாலதி. பாஸ்கர் உங்களுக்கு கல்யாணமா? தட்ஸ் குட். எனக்கு அழைப்பே கிடையாதா? தனியோ டைம்க்கு வந்துட்ட பாத்தீங்களா? மேடம் மாலதி, சாந்தி நிலையத்தினுடைய எஜமானியாக போறீங்க, கங்கிராட்ஸ். சும்மா பெரிய மனுஷனுக்கு அடையாளம் நியாய அநியாயத்தை எடுத்து சொல்றது. மாலதி, இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி வீட்டில் மனைவி இருக்காங்களே, அதை பத்தி நீங்க பொருட்படுத்தவே இல்லையா? பாவம், அவர் முகத்தை பார்த்து என்னமா பிரயோஜனம்? அவரால் எப்படி மறுக்க முடியும்? அவர் வீட்டில் இருக்கிற முதல் மனைவி வேற யாரும் இல்லமா, என் தங்க. அதிகாரமும் மிரட்டணும், இனிமே செல்லாது. பேஷ நடத்துங்க, ஆனா அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா மட்டும் போதும். ஓகே பாலு, என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? நான் உனக்கு என்ன தவறு செய்த? நீ என்னடா அந்தரங்கத்தை சொல்றது? நானே சொல்றேன் பாலு, இவன் சொன்னதெல்லாம் உண்மை. நான் ஏற்கனவே கல்யாணமானவன் தான், அதை உங்ககிட்ட மறைச்சது தவறுதான் மாலதி. ஆனா அதுக்கு காரணம் இருக்கு, என் கூட வா சொல்றேன். Thank you.
இவதான் என்னுடைய மனைவி.